லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்கள் செய்து வருகின்றார்கள். எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி திரு லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்கள் செய்கின்ற இந்த சேவையை பார்த்து கனடா வாழ் தமிழ் மக்களுக்கும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் நான் ஒரே ஒரு உறுதியை சொல்ல விரும்புகின்றேன். எப்படி தலாய் லாமா அவர்கள், புத்த மதத்தின் தலாய் லாமா அவர்கள் தன்னுடைய நாட்டையே இழந்து பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட போதும் மனம் தளராது அவருடைய கலாச்சாரத்தை உயிரோடு வைத்து விட்டாரோ, அவருடைய நாட்டை இழந்து பல துக்கங்களுக்கு அவர் ஆட்பட்டாலும் இத்துணை கொடுமைகளுக்கும் நடுவில் அவருடைய கலாச்சாரத்தை அவர் உயிரோடு வைக்கிறார். அதே போல நான் எத்துணை கொடுமைக்கு ஆளானாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் வாழ்க்கையே கொடுத்தாவது தமிழ் கலாச்சாரத்தையும் சைவத்தையும் தமிழையும் சைவத்தையும் உயிரோடு வைப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். இதற்காகத்தான் கைலாயத்தை உருவாக்கியிருக்கின்றேன். சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்கிட மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்கிட கைலாயம் செய்தோம். என்னுடைய இந்த நோக்கத்திற்கு கனடா உதயன் பத்திரிகை பல்வேறு விதத்திலே உதவியாக இருந்துள்ளது, இருக்கின்றது. கனடா உதயன் பத்திரிகைக்கு என்னுடைய நன்றிகள், அன்பு பாராட்டுதல்கள். நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இறையியல், நம்முடைய இறையியல் தான் நம்முடைய உயிர். துரதிருஷ்டவசமாக சில பேர் நம்முடைய மொழியியலை உபயோகப்படுத்தி நம்முடைய இறையியலை அழிக்க பார்க்கிறார்கள். தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நம் மொழியியல் மிக உயர்ந்தது. ஆனால் நம் மொழியியலை உபயோகப்படுத்தி நம் இறையியலை அழிக்க அனுமதித்து விடாதீர்கள். சைவமும் தமிழும் ஒன்றாக இருந்தால்தான் இரண்டும் உயிரோடு இருக்கும். சைவமும் தமிழும் தழைத்து இனிதோங்க வேண்டும். இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. சைவம் தனியாய் தமிழ் தனியாய் இருக்க இயலாது. சைவமும் தமிழுமே ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒன்றாய் இருப்பதனால்தான் உயிரோடு இருக்கும் இரண்டும் வளரும். நம் மொழியியலும் இறையியலும் பின்னி பிணைந்தது. யாரும் மொழியியலை உபயோகப்படுத்தி இறையியலை சிதைக்க அனுமதிக்காதீர்கள். தமிழ் மொழியியலும் இறையியலும் ஒன்று சேர்ந்த மிகப்பெரிய பாரம்பரியம். மொழியியலும் இறையியலும் ஒன்று சேர்ந்து தமிழ் வளர்வதற்கு மிகப்பெரும் துணையாக இருக்கின்ற திரு மரியாதைக்குரிய லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்களையும், அவர்களுடைய பத்திரிகையான கனடா உதயன் பத்திரிகையையும் இந்த நேரத்தில் வாழ்த்துவதில் மிகப்பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்களுக்கு இந்த உறுதிமொழி அளிக்கின்றேன். உலகம் முழுதும் இருக்கும் தமிழ் மக்களே, உங்களுக்கு நான் செய்கின்ற ஒரு சிறிய அன்பளிப்பு, காணிக்கை, என்னுடைய சிறிய பங்களிப்பு, எப்படி புத்த மதத்துறவி தலாய் லாமா தன்னுடைய நாட்டை இழந்து சாம்ராஜ்யத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்தாலும் புத்த மத கலாச்சாரத்தை உயிரோடு வைத்து விட்டாரோ, வைப்பதற்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறாரோ, அதே போல நான் எதனை இழந்தாலும் எத்துணை தாக்குதல்களுக்கு ஆட்பட்டாலும் என்ன துக்கங்கள் துயரங்கள் அளிக்கப்பட்டாலும் கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும்
நற்றுணை ஆவது நமச்சிவாயமே என்று